நாள் இந்துஸ் கொண்டாடுற பிரம்மாண்டமான பண்டிகை. இந்த நவராத்திரியோட மூணாவது நாளை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய கடவுள் சந்திரகண்டா. சுக்கிர கிரகத்தை ஆண்டு வர்றது சந்திரகண்டான்னு நம்பப்படுது. சந்திரகண்டாங்கிறது மணந்த பார்வதி, அதாவது சிவனை மணந்த பிறகு பார்வதி சந்திரகண்டாவா மாறுறாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திரன் வடிவத்துல இருக்கிற ஒரு நகைய அவங்க நெத்தியில அணிறாங்க. அது ஒரு பெல் ஷேப்ல இருக்கு, அதாவது ஒரு கண்டா ஷேப்ல இருக்கு. அதனால சந்திரகண்டான்ற பேர் இவங்களுக்கு வந்திருக்கு. சந்திரகண்டாவுடைய வாகனம் ஒரு புலி, அதுவும் ஒரு பெண் புலி. சந்திரகண்டாக்கு 10 கரங்கள் இருக்கு. அதுல இடது 4 கரங்கள்ல திரிசூலம், கதம், வாள் மற்றும் கமண்டலத்தை சுமந்துக்கிட்டு, 5வது இடது கரத்தை வரத முதிரையில வச்சிருப்பாங்க. அதே போல வலது பக்கம் 4 கரங்கள்ல தாமரைப்பூ, வில், அம்பு மற்றும் ஜபமாலையை சுமந்துக்கிட்டு, 5வது வலது கரத்தை அபய முதிரையில வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஜபிக்க வேண்டிய மந்திரம் பிண்டஜ பிரவராரூடா சண்ட கோப அஸ்திர கையுதா பிரசாதம் தனு தேமயம் சந்திரகண்டாயிதி வேஷ்ருதா. இந்த நாளுடைய உகந்த நிறம் பச்சை. இந்நாளுடைய நெய்வேத்தியம் வட இந்தியால பால், தென்னிந்தியாவில் பொங்கல். சந்திரகண்டா இத்தனை ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு போர்க்கோலம் அப்படின்னு சொல்லப்படுது. தீய சக்தியை அடியோட விரட்டுற தைரியம் மற்றும் கம்பீரத்தின் மொத்த வடிவமா இந்த கடவுள் அமைஞ்சிருக்காங்க.